கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் தோழர், உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் பத்திரம் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க், டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்கிற மோடி அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க் வந்து மார்ச் 6ஆம் தேதி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு பணம் வசூல் பண்ணீங்க, எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கீங்க, அனைத்து விவரங்களையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும்னு பிப்ரவரி 15 உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனா கரெக்டா அந்த டெட்லைன் வர்ற மார்ச் 6ஆம் தேதிக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா, இல்ல அன்னைக்கே வந்து எஸ்பிஐ வந்து கால அவகாசத்தை நீட்டி கேட்டு ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும், ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அமைப்பும் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தாங்க. அதனுடைய உத்தரவு இன்னைக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, எஸ்பிஐ உடைய அந்த கால நீட்டிப்பு அவகாச மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, கொஞ்சமாவது நேர்மையை உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாளை, அதாவது மார்ச் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள எங்க டேபிளுக்கு அனைத்து விவரங்களும் வரணும், மார்ச் 15 5 மணிக்கு உள்ள தேர்தல் ஆணையம் அதை மக்கள் மத்தியில வைக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு மேலும் மேலும் அடி விழுந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க தோழர்? தோழர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பாரத ஸ்டேட் வங்கியும் இந்த தேர்தல் நிதியில வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு உதவி செய்யறாங்க, அதான் வந்துட்டு அவங்களுடைய முறைகேட்டுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிப்படையா வைக்கிற குற்றச்சாட்டை வந்துட்டு அவங்க மறைமுகமா ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த தேர்தல் பத்திர விற்பனை முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரத ஸ்டேட் வங்கி கிட்ட மட்டும்தான் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன்னா கட்சிகளுக்கு காசோலை மூலியமா பணமாவோ யாரோ ஒரு நிதி கொடுத்தானோ அது மூலியமா முறைகேடு நடக்கும், அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்துட்டு இந்த தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து நீங்க எல்லா தேசிய மயமாக்கப்பட்ட எந்த வங்கியில இருந்தாலும் நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் குறிப்பிட்டு பாரத ஸ்டேட் வங்கியை மட்டும் எடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பாரத ஸ்டேட் வங்கி பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மக்களுடைய பணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் இல்ல, எஸ்எம்எஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொள்ளைகளை வந்துட்டு மக்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொள்ளைகளுக்கு துணை போடுறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு சில சலுகைகள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சதுனாலதான் இதை வந்துட்டு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சரியான சம்மட்டேடி வந்து கொடுத்துருக்காங்க. தோழர், இப்ப வந்துட்டு நாம ஜிபேலயோ இல்ல வந்துட்டு பேங்க் ஆப்லயோ நாம கணக்குல டிரான்சாக்ஷன் பண்றது யார் யாருக்கு என்னென்ன அனுப்பணும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்ட 10 செகண்ட்ல எடுக்க முடியுது. இவங்களுடைய பேங்க்ஸ் மூலியமா தான் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற கணக்குகளை காட்டுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்க, நீ என்ன அதான் இந்த தேர்தல் பத்திர விற்பனையில வந்துட்டு ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு அந்த முறைகேட்டுல பாரத ஸ்டேட் வங்கிக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு ஒரு கேள்வி இருப்ப இல்லைங்களா? இங்கதான் மிக முக்கியமான ஒரு சிக்கலே இருக்குது. தங்கள் பக்கம் இருக்க குற்றச்சாட்டுகளை வந்துட்டு இது மறைக்கிறதுக்காக இதெல்லாம் கையாளுறாங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்க வந்துட்டு அது ஏன் கால அவகாசம் கேட்கணும் அப்படின்றத மிகப்பெரிய நெருடலுக்கு உட்பட்டதுதான் வந்துட்டு நீங்க உச்ச நீதிமன்றம் வந்துட்டு உனக்கு நாங்க கேட்ட டேட்ல கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. நிச்சயம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு கொடுத்துருக்க அந்த டெட்லைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு மட்டும் இல்ல, இது மூலியமா எந்தெந்த கட்சிகள் வந்து நிதியை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான வெளிப்படைத்தன்மைக்கு ஓரளவு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல இன்னொன்னு கூட நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, எல்லா கட்சிகளும் தானே இதுல வந்துட்டு தேர்தல் பத்திரம் மூலமா நிதியை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சப்பையான ஒரு கட்டை வந்துட்டு சப்பக்கட்டுகளை வந்துட்டு பாஜகவினரும் வலதுசாரிகளும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. திமுக கூட பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் இவ்வளவு நிதி வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு கட்சிகள் நிதி திரட்டுறது அப்படின்னாக்க இன்னைக்கு வரைக்கும் நேர்மையான முறையில மக்கள்கிட்ட சாமானிய மக்கள்கிட்ட நேர்மையா சென்று நிதியை திரட்டுறது கட்சின்னு பாத்தீங்கன்னாக்கா அது இடதுசாரி கட்சிகள் மட்டும்தான் போய் கம்யூனிஸ்டுகள் தான் வந்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போய் கேட்டு அவங்க வந்துட்டு நிதிகளை வந்து மக்கள்கிட்ட வந்து திரட்டுறாங்க. கார்பரேட் முதலாளிகள் கொடுத்த நிதியை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு டாடா கொடுத்த தேர்தல் நிதியெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு அவரே கூப்பிட்டு கொடுத்த கதைகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மற்ற கட்சிகளாவது வந்துட்டு இந்த டெட்லைன் இல்லாம ஏற்கனவே ஒரு மூத்த நம்ம மணி அவர்கள் தான் நினைக்கிறேன், மூத்த பத்திரிகை மணி அவர்கள் இந்த இதை வச்சிருந்தாங்க,
எல்லா கட்சிகளும் நீங்க உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலியமா வந்துட்டு இவ்வளவு நிதி வந்திருக்கு நீங்களா டிக்ளேர் பண்ணிடுங்க, அப்ப வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு மறைமுக நெருக்கடி நீங்க உருவாக்க முடியும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இத்தனை பத்திரங்கள் வந்தது, இதை வந்துட்டு வங்கி அதை வந்துட்டு கோர்ட் மூலியமா போய் பேங்க் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கட்சிகள் நினைத்தாலும் செய்யலாம், அவர்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சுத்தி எல்லா கட்சிகளுக்கு நிதி சேர்க்கிறதை குச்சி சுத்தி எல்லா அடைய கதைகளையும் அடிச்சிருச்சு ஒன்றிய பாஜக அரசு. இப்ப தேர்தல் பத்திரத்து மூலமா நிதி சேர்க்க முடியிருக்கா, எந்த கட்சியா இருந்தா கட்சி நடத்த நீ காசு ஒண்ணு தொடர், இன்னைக்கு யாரு வந்து சும்மா கட்சி நடத்த முடியும் இல்லைங்களா? ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னாலே, ஒரு தெருமுனை போராட்டம் நடத்தினாலே குறைஞ்சது ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். ஒரு தெருமுனை கூட்டம் போறதே குறைஞ்சது ஒரு மைக் செட்ல இருந்துட்டு அங்க மேடை போடுற வரைக்கும் ஒரு 20,000 ரூபாய் குறைந்தபட்சம் செலவாகும் போது அதுக்கான நிதி அவங்க எங்க பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சில இடதுசாரி கட்சிகள்னா மக்கள்கிட்ட நேரடியாக பண்ணாங்க, சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் அந்த மாவட்ட நிர்வாகிகளோ வட்ட கழக பிரதிநிதிகளோ கொடுத்துருவாங்க மற்ற கட்சிகளுக்கு. அதனாலதான் அவங்க வந்துட்டு அதை தேர்தல் பத்திரங்கள் மூலியமா வாங்கினா. இதுல ஒண்ணு தவிர நீ எல்லா சோர்ஸையும் அடிச்சிட்டினாக்கா அந்த கட்சிகள் நடத்துறதுக்கான நிதி, ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கான நிதி அது வேணும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இவங்க கட்டுற அந்த சப்ப கட்டுக்கு தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா அதிகப்படியான கொள்ளை லாபம் அடித்தது, கொள்ளை அடித்து வைத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பாஜக அரசு தான். ஈடு ரைடு அனுப்பி நீ தேர்தல் பத்திரங்களை வாங்க வைக்கிற ஆர்டரக்கா, அப்ப எவ்வளவு தூரம் உனக்கு வந்துட்டு அந்த அதிகார திமிர் இருந்ததுனாக்க வேலையை பண்ணுவேன். அந்த அதிகார திமிர் தன்னை தன்னையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் வங்கியோட நிர்வாகிகள் வந்து நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அதிகார திமிருக்கும் இவர்கள் வந்து மக்களை முட்டாளாக்குனாங்க, ஓகே நீதிமன்றத்தையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து சம்மட்டி அடியே கொடுத்துருக்குது நீதிமன்றம். நாளைக்கு டெட்லைன் 6 மணிக்குள்ள நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கும் அவங்க வந்துட்டு மறு கொடுக்கல அப்படின்னாக்கா நிச்சயம் வந்துட்டு பாரத ஸ்டேட் வங்கியோட தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேத்துமே கைது பண்ணணும். கைது பண்ணி எந்தெந்த பிரான்ச்ல வந்துட்டு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டதோ அவங்க ரிட்டையர் ஆயிருந்தாலும் சரி அவர்கள் பதவியில இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள கொண்டு வாங்க, அவர்களை கைது வாரண்ட பிறப்பீங்க, ஒரு நெருக்கடியை உருவாக்குவோம். ஏற்கனவே ரஃபேல் போன்ற விஷயத்துல வந்து ஆதாரங்கள் வந்து தீ எரிஞ்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன கோஷ்டி தான் இந்த கோஷ்டிகள். இப்போ வந்து இப்போ இந்த தேர்தல் பத்திரம் வங்கி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துல மாதிரி புக்கில் எழுதுற டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறது. பட் இதை வந்து இப்போ நாளைக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சு அதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது திருடர்கள் தப்பிக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா இப்ப கூட பாருங்க, மத்திய பிரதேசத்துடைய தலைமைச் செயலகத்துல தீ விபத்து நடந்திருக்குது. எல்லாமே ஒரு மாநிலத்துல தொடர்ந்து தலைமைச் செயலகத்துல 4வது தடவை எப்படிங்க தீ விபத்து நடக்கும்? அவ்வளவு கேர்லெஸ்ஸாவா அவ்வளவு இதாவா இருப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு எல்லாமே திட்டமிட்டு மறைக்க நிச்சயம் வந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை கூட சாஃப்ட்வேர் கிராஷ்னு சொல்றதுக்கு அவங்க வந்துடலாம் ஓகேங்களா? வெளியில இருந்து ஹேக்கிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. இது வந்து ஒன்றிய பாஜக அரசுடைய நிதி முறைகேட்டை வந்துட்டு மறைக்கிறதுக்காக தேர்தல் பத்திரங்கள் மூலயமா அவர்கள் செய்த நிதி முறைகேடுன்னு நம்ம சொல்ல முடியும். அதையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து இவ்வளவு தில்லுமுள்ளுகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க்லயும் இதுல வந்து மிகப்பெரிய கரப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சண்டிகர் மேயர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்துட்டு பஞ்சாபுக்கு போன பன்வாரிலால் புரோஹித் தான் சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா அவங்க மூணுக்கும் ஆளுநராக இருந்தார். அவர் வந்து உடல்நல சரியில்ல, தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு பண்ணுறாரு. அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கு பின்னாடியே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, அந்த மேயர் தேர்தலில் பண்ண குளறுபடியில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சம்மட்டி அடி வாங்க போகிறாங்க, அதில் இவர் மாட்டிடக்கூடாதுதான் ராஜினாமா பண்றாரு அப்படின்ற பேச்சுகள் அடிபட்டுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்களில் ஒருத்தரான அருண் கோயல் வந்து 2 தினத்துக்கு முன்னாடி அவர் வந்து ராஜினாமா பண்றாரு. அவரை வந்து இந்த தேர்தல் ஆணையரா உள்ள கொண்டு வர்றதற்கு மிகப்பெரிய மெனக்கடல் பட்டாங்க பாஜக. அவரை வேற பதவியில இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வர வச்சு அதுக்கப்புறம் நியமிச்சு உச்ச நீதிமன்ற விமர்சனம் பண்ணி நிறைய அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. அவரே இப்போ வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாருன்னா நிச்சயமா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்துதான் இப்படிலாம் நடக்கும், பிஜேபிக்கு சம்மாடி இருக்கு நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பிஜேபியை கைவிட்டுட்டு அரசு உயரதிகாரிகள்லாம் ஒவ்வொருத்தங்களா வெளியே போறாங்கன்னு பாக்கலாமா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தொடர் ஏற்கனவே அனுப் சந்திரா தலைமை தேர்தல் அதிகாரியோட பதவிக்காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 24 நாட்கள் ஆயிடுச்சு
அவருடைய பதவிக்காலம் முடிந்து கிட்டத்தட்ட 25 நாள் 23 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, இப்ப தலைமை தேர்தல் அதிகாரியே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல தேர்தல் அதிகாரிகள் இல்லாத ஒரு கட்சி நாடா மாறி போச்சு. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுவும் அந்த அருண் கோயல் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே, அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்தாங்க, 3 தேர்தல் அதிகாரிகள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் தலைமை தேர்தல் அதிகாரி. ஏற்கனவே ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு 2 பேர் தான் இருந்தாங்க. இப்ப அருண் கோயிலும் ராஜினாமா பண்ணிட்டாரு, அனுப் சந்திராவுடைய பதவிக்காலம் நிறைவடையுது. இப்ப என்ன நடக்குது இந்த நாட்டுல அப்படின்னு தான் இதாகுது. அதாவது வந்துட்டு எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்களோ அப்படின்னு வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா அனுப் சந்திராவுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல வர வேண்டியது, அருண் கோயில் தான் சீனியாரிட்டி பண்ணி வர வேண்டிய அவசியத்துல இருக்கிறாரு. அருண் கோயல் ஏற்கனவே தான் வகித்திருந்த ஒன்றிய அரசோட உயர் பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ற, ராஜினாமா பண்ண அடுத்த நாளே அவருக்கு வந்து தலைமை தேர்தல் அலுவலகத்தை வந்துட்டு அதிகாரியா போஸ்டிங் போடுறாங்க. இது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கண்டிச்சிருக்குது. ராஜினாமா பண்ணிட்டு வேலை செய்யலாம், ராஜினாமா பண்ணிட்டு போன ஒருத்தருக்கே திரும்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்க ஒரு துறையை வந்துட்டு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்களா? ஏற்கனவே இருந்த வேலை செய்ய முடியலன்ட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அவர் இல்னஸ்ன்ற ஒரு காரணத்தை தானே காட்டுவாங்க. பிஆர்எஸ்ல மேக்ஸிமம் என்ன காட்டுவாங்க? இல்னஸ்ன்னு தானே காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் திரும்ப ஏன் கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அருண் கோயல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைமை தேர்தல் அலுவலகத்தையே ஒரு பாஜகவுடைய கிளை அலுவலகம் மாதிரி நடத்தினாரு. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்கனவே இருக்குது. இந்த தேர்தல் பத்திர விஷயத்துல கூட வந்துட்டு அவருடைய பேர் வந்துட்டு அதிகம் அடிபட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் இவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் அப்படின்னு இவருடைய ராஜினாமாவெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புது. ஒட்டு மொத்தமா மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனம் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது இந்த நாட்டுக்குள்ள. வந்து மிகப்பெரிய திருட்டுத்தனத்தை வந்து ஒன்றிய பாஜக அரசும் பார்ப்பன அதிகாரிகளும் அவர்களுக்கு துணை போகின்ற பார்ப்பன கால்கள் அடிவடைகள் சூத்திர அதிகாரிகளும் கண்டிப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஒட்டு மொத்தமா மாட்டிக்க போனோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயம். ஏன்னா தேர்தல் வரப்போது தேர்தல் முடிவு இவங்களுக்கு சாதகமா இருக்காதுன்ற நிலைப்பாடு எல்லாத்துக்குள்ள ஒரு அச்சத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்குது. அதான் ஏற்கனவே நம்ம சொன்னோமே, இவங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி அடிமட்டம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துருச்சு. எல்லாமே விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய திருட்டுத்தனத்தை பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க. இப்ப ஒட்டு மொத்தமா எல்லாரும் மாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்துட்டு எல்லாமே தப்பிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க. திரு பன்வாரிலால் ஆகட்டும், திரு அருண் கோயல் ஆகட்டும், எல்லாருமே இப்ப வந்துட்டு இந்த ராஜினாமான்றது கூட பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய நாடகம். இந்த நாடகத்தை வந்து இவர்கள் யார் ராஜினாமா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா வந்துட்டு தானா முன் வந்து இந்த வழக்க எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமான பொறுப்பு தேர்தல் ஜனநாயக நாட்டுல, அந்த பொறுப்பை வந்துட்டு நடத்தி காட்டக்கூடிய அதிகாரியை நியமிக்கிறாங்க, அவரு திரும்ப ராஜினாமா பண்றாரு அப்படின்னாக்கா ஏன் இவருக்கு வந்துட்டு அந்த பதவி கொடுக்கறதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கொல்கத்தால ஒரு நீதிபதி பாத்தீங்கன்னாக்கா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு பிஜேபியில சேர்றாரு. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய தில்லுமுள்ள தில்லாளர் வேலையை பண்ணிட்டு இவனுக்கு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு வெளிப்படையா தெரியுது. இதை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் தயவு செய்து சுமோட்டோ வழக்க எடுத்து இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த திடீர் ராஜினாமாக்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சாகும். கண்டிப்பா. அதோட இறுதியா ஒரு கேள்வி, இப்ப வந்து கூண்டோடு மாட்ட போறாங்களா பாஜக மோடி? எப்படி மோடி அரசுக்கு பாஜக அரசுக்கு இந்திய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் மோடி எப்படி தவறாக பயன்படுத்துகிறாரு அப்படியெல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்க போறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க. இது தேர்தல்ல நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிற குரல் வந்து இப்ப வடமாநில ஊடகங்கள்லயே எழு ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மத்தியில ஒரு கோபத்தையே உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ பாஜகவுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடி கொடுத்து அது மூலமா அரசு துறையிலிருந்து கான்ட்ராக்டுகள் இந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே தோண்டப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படி ஒரு 35 நிறுவனங்களுக்கு ரைடு போய் அடுத்த நாளே வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமா 350 கோடி வரைக்கும் பாஜக சம்பாதிச்சிருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? தேர்தலில் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டேட் பேங்க் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் அடுத்த 6 நாளுக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்துட்டு வெப்சைட்ஸ்ல எந்த கட்சி எவ்வளவு
நிதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆகணும். உச்ச நீதிமன்றம் வந்து வெளிப்படையா சொல்றாங்க, 24 கட்சிகள் தானே வாங்கியிருக்குது, அதை வெளியில உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைங்களா. வெறும் 24 கட்சி வாங்கினதுக்கே நீ தடுமாறினாக்கா லட்சக்கணக்கான மக்கள் வச்சிருக்க அக்கௌண்ட் நீ எப்படி மெயின்டைன் பண்ண, அதுதான கேள்வியா இருக்குது. இவ்வளவு வந்துட்டு இது பண்ண நிச்சயம் கூண்டோட மாட்ட போறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா கூண்டோட மாட்டினாலும் இதுல பாஜகவும் நரேந்திராவும் அமித்ஷாவும் மாட்ட மாட்டாங்க. பாஜக தன ஸ்டேட் வங்கியோடைய நிர்வாகிகள் குற்றவாளி ஆக்கப்படுவாங்க, அவர்கள் தண்டிக்கப்படலாம். ஆனா நிச்சயம் சொல்றேன் இதுல பாஜக தப்பிச்சிடும், பாஜக நீதிமன்றத்துல இருந்து தப்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாபரிக் மசித்தோட விஷயத்திலே பாத்தீங்கன்னாக்கா அத்தனை பாஜக நிர்வாகம் தவறு இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் அறிவிக்கப்படவில்லையே. உமா பாரதி மேல எல்லாம் கண்டிக்கிறாங்க ஆனா தண்டிக்க முடியலையே. பாஜகவை கண்டிக்க தான் செய்யும் உச்ச நீதிமன்றம், தண்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலதான் நம்ம நாட்டுடைய சட்டம் இருக்குது, அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வந்துட்டு இதனால பாஜகவுக்கு பெரிய இழப்பு வந்துட்டு பண ரீதியாவும் இல்லை, இதுலயும் இல்லை, அரசியல் ரீதியாவில் மக்கள் விழித்து கொண்டு இதுக்கான விடைகளை கொடுத்தால், தீர்ப்பினை கொடுத்தால்தான் இதாகும். ஆனா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இவன் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பாஜகவோட சொத்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோட கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு அந்த கட்சியோட சொத்து மட்டுமே உயர்ந்திருக்கு, 20,000 மடங்கு அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மக்கள் வந்துட்டு வெளிப்படையா நம்ம வாயில தானே சொல்லிட்டு இருக்கோம், வெளிப்படையா இப்ப மக்களுக்கு தெரியுமில்ல. கண்டிப்பா அது வந்துட்டு ஆதாரப்பூர்வம் மக்களுக்கு தெரியுமோ, மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. பாஜகவுக்கு இது தேர்தல் நெருக்கடியை கொடுக்கறதுக்கு எதிர்கட்சிகள் அதை வந்து சரியா பயன்படுத்தணும். எதிர்கட்சிகள் சரியான பிரச்சாரத்துல பயன்படுத்தினாங்கன்னாக்கா கண்டிப்பா மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் கோட்டை விட்டா நாமளும் தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்கியிருக்கோன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு பேசினாங்கன்னா நிச்சயம் வந்துட்டு இதுல வந்துட்டு வேலைக்கு ஆகாது. ஒப்பீடுகள் செய்து ஆக வேண்டும். திமுக வந்துட்டு அதான் வந்துட்டு இவங்க 100 பத்திரங்கள் வந்துட்டு 90 பத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளா போயிருக்கு, எங்களுக்கு 10% பத்திரம் தான் வித்திருக்குன்னு இவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிதி யாருக்கு அதிகமா வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்த வச்சு இவங்க மடக்க வேண்டியிருக்கு, அதை மடக்குவாங்களான்னு பாப்போம். தொடர்ந்து பேசுறாங்க. நன்றி தோழர். நன்றி தோழர்.